ஐயோ நீ உட்காருவே நான் நினைச்சேன். ஐயோ நீ உட்காருவே நான் நினைச்சேன். பரவாயில்ல நீ உட்காரு. வேண்டாம் வேண்டாம் நீ உட்காரு. ஐயோ நீ உட்காரு. வேண்டாம் நீ உட்காரு. சொன்னது நீ உட்காரு. வேண்டாம் நீ உட்காரு. Slow, be careful. How much? How much? Only season you foreigner coming. We are poor. Give me a big amount. Big amount? 15 rupees enough? Okay. Kalam potu vaangira. Kudila. Take it. Horse riding. Yaaraad vaanga sir, kaalaiyila irundhu poi pannadukla. Horse riding. ஒரு ரவுண்டுக்கு எவ்வளவுமா? சின்ன குழந்தைங்களை மட்டும் தாங்க நான் ஏத்துவேன். ஏன் நாங்க யாரா குதிரை தாங்காதா? சின்ன குழந்தைங்களை மட்டும் தான் ஏத்துவேன்னு சொல்றேன்ல, அப்புறம் அது இதுவும் பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லம்மா, சின்ன வயசுலயே எங்களுக்கு குதிரை ஏறலாம் ஆசை இருந்துச்சு. ஆனா அப்ப எங்களால ஊட்டி வர முடியல, எங்க ஊர்ல குதிரை இல்ல. ஏதோ ஆசை வச்சுட்டோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. அப்ப அவசியம் குதிரை ஏற முழு பேர் போக மாட்டேங்க போல இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆசைப்பட்டோம். வளர்ற வயசு பொக்குன்னு போயிடக்கூடாது. மனசு வச்சுனா கொஞ்சம் நல்லபடியா கவனிக்கிறோம். சரி, ஒவ்வொருத்தரா வாங்க. இருங்கடா, வயசுல சின்னவன்னா முதல்ல நான் ஏறுறேன். எந்த இடத்துலமா கால வைக்கணும்? உதவியில் இருக்க அப்புறம் தானே சொல்லி தெரியுது. முதல்ல இந்த அடிய வேண்டாம் அண்ணே, இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். விட்டியா? இனிமே இந்த ஏரியாவில தலை கட்டாத ஓடா. என்னென்ன இவனை சும்மா விட்டுட்டீங்க? இவனெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும். அவனை மட்டும் சொல்லி தப்பு இல்லையா? அவளுக்கு அறிவு வேண்டாம். எங்கடி உங்க அண்ணன்? உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? டூரிஸ்ட் வர்ற இடத்துல ஒரு வயசு பொண்ணு குதிரை ஓட்டிக்கிட்டு வந்தா வரவெல்லாம் சும்மா இருப்பானா? டெய்லி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டு தானே இருக்கு. இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரியாது? தினம் குதிரையை கொண்டாந்து விட்டு இருக்க, அவன் எங்கதான் போறான்?
மாதிரி வேலை வெட்டிக்கு போறதுல உனக்கு சத்துணவு வேறியா? சும்மா எப்ப பாரு வேலை வெட்டிக்கு போறதுலன்னு திட்டிக்கிட்டே இருக்கிறீ. ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை முதலாளி சீசனுக்கு இங்க வராரு. அந்த நேரத்துல நான் கார ஓட்டுறேன், நீ ஓட்டுறியா? அப்ப மத்த நேரத்துல குதிரை ஓட்டலாம்ல? குதிரை ஓட்டுறது பிடிக்காது. ஆமா, அது மட்டும் பிடிக்காது. பத்து வருஷமா தினம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் முதலாளி பொண்ணோட கோட்டை பாத்துருக்கேன். இது மட்டும் ரொம்ப பிடிக்குமோ? இத பாரு, நான் நீ அண்ணன் தங்கச்சி, இத பத்தி எல்லாம் நீ பேசாத. அது ஒரு அமர காவியம். என்ன அமர காவியமோ? எப்பவோ சின்ன வயசுல முதலாளி பொண்ணு உன் கூட படிச்சது, அதுக்கப்புறம் அது ஃபாரின் போயிடுச்சு. பத்து வருஷமா அந்த பொண்ணு வரல, அதுகிட்ட இருந்து லெட்டரும் வரல. ஆனா நீ எப்ப பாரு அத பத்தியே கனவு கட்டிட்டு இருக்க. என்னுடைய லவ் இருக்கு, டிவைன் லவ். பத்து வருஷம் இல்ல, இன்னும் லைஃப் பூரா அவளுக்காக நான் காத்துட்டு இருந்தாலும் அதுல ஒரு சுகம் இருக்கு. ஒன்னு சொல்லவா? என்ன? இந்த ஏரோப்ளேன் இருக்க அத பாத்திருக்கியா? எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஏரோப்ளேன் இருக்க தரையில போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, லேசா அடிபடும். ஒரு 50 அடி உயரத்துல பறக்கும்போது கீழே விழுந்துருச்சுன்னா கை காலோடையும் ஆள் போயிச்சுக்கலாம். ஆனா நீ 50,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்க, எங்க போய் முடிய போதும்? வாழ்க்கையை வருத்தரும். இப்படி அடாபடித்தனமா பதில் சொல்லக்கூடாது. வரக்கூடிய டூரிஸ்டுங்களை கேர்லஸ் பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய கலை. அதை ஒழுங்கா கத்துக்க முடியல. இப்படி பொறுப்பு இல்லாம பதில் சொன்னா எப்படி? பொறுப்பை பத்தி நீ எனக்கு சொல்றியா? இத்தனை வயசாச்சும் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த பங்களா வாட்ச்மேன் மாதிரி நீ உட்காந்துருக்க? முதலாளி ட்ரெஸ், முதலாளி பைப்பு, முதலாளி ஷூ எல்லாம் ஒண்ணு விட்டு வச்சிருக்கியா? பெரிய டாடா பிரலா மாதிரி நீ உட்காந்துருக்க?
என்ன மட்டும் குத்தம் சொல்லாதரா. நீ முதலாளி நீ தானே போட்டு இருக்க. நான் ஒண்ணும் உன்ன மாதிரி தெரியாம திருட்டுத்தனமா எடுத்து போடல. முதலாளிட்டு கேட்டு வாங்கி ஆல்டர் பண்ணி போட்டிருக்கேன். ஆமா, எடுத்து ஊத்திக்கிட்டா என்ன, இறங்கி முங்கனா என்ன, எப்படியும் குடையல் ஒண்ணுதானே. வாய் பேசல என்னைக்குமே நீ சளைக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன்பா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலாளி போன் பண்ணாம திடீர்னு நீங்க வந்து நிக்க போறாரு, அன்னைக்கு இருக்கு உனக்கு தீபாவளி விசேஷம். ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஏன்னா முதலாளி எப்பவோ 6 மாசத்துக்கு ஒரு தடவை சீசனுக்கு இங்க வரப்போறாரு. அது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னா துருப்பிடிச்சு வேஸ்டா போயிடும். அதனாலதான் அடிக்கடி யூஸ் பண்றது. இதுக்கே இப்படி சொல்றிய, அந்த எதிர்த்த மாடியில பாரு ஒரு காட்சி. எப்படி ஒரு செட்டப்பா உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா, அவங்கள பார்த்தா யாராவது பங்களா வாட்ச்மேனு தமிழ்காரின்னு சொல்ல முடியுமா? அவன் குடுத்து வச்சவன், அவங்க முதலாளி சமையலால சேர்த்து வச்சிருக்கிறாரு. நானும் நம்ம முதலாளி கிட்ட சொன்னேன், முதலாளி நீங்க ஒரு சமையலால சேர்த்துருங்க, நீங்க வந்து போகும்போது உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவான். ஏதோ நீங்க இல்லாதப்போ நானும் கொஞ்சம் சௌகரியமா சாப்பிட்டுக்குவேன். சிங்காரம், நீ இருக்கும்போது சமையல்காரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அவ்வளவு பிடிச்சு போயிருக்கு. என்ன சிங்காரம், இந்த ஆளுக்கு சுட்டுப்பட்டாலும் சீட்டாட்டம் வராது, நீங்க வரீங்க. ஏண்டா கண்ணியப்பா, ஆளு மட்டும் திறமா இருக்கிறீ, ஆட்ட சொல்ற சாமர்த்தியம் வேணா? அட போங்க, நானே போயிட்டு எத்தனையோ விதமா ஆடி பாத்துட்டேன், கரையேற முடியல. நீங்க மட்டும் வந்து என்ன சாய்ச்சிட போறீங்க? எதுலயுமே ஒரு நினைவு துணியை வேணும்டா, குடிக்க வேகமா வந்தாடுறேன். ஏய், சீக்கிரமா குடிச்சிட்டு வந்து போடு பக்கத்துல உட்கார்றா, நான் போய் ஒரு கை போட்டு வந்தாடுறேன். நீ ஒண்ணும் போட வேண்டாம், பேசாம பேப்பர் படி. சொன்ன கல்றாரு, சும்மா இருப்ப, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் சீட்டு ஆறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? வருஷமா நானும் பாக்குறேன், அந்த ஆள் தினமும் இங்க வந்து பூ வச்சிட்டு போறாரு. யாரு செத்தாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாதுங்க. Nothing is in your hand. Please, don't cry. என்ன சன், கடல் மாதிரி வீடு இருக்கு, திரும்ப பக்கமெல்லாம் ரூம் இருக்கு, ஏதாவது ரூம்ல ஹீட்டர் போட்டு குஷன் பெட்ல ஏறி சுகமா படுக்கலாம்ல? எனக்கு இது போதும், பேசாம போ. எல்லாம் இருந்து அனுபவிக்க தெரியலன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம். அப்புறம் இது சீசன் டைம், திடீர்னு முதலாளி புறப்பட்டு வரேன் போன் பண்ணலாம் பண்ணுவாரு, நான் உள்ள டயர்டா தூங்கிடுவேன், எதுக்கும் போன்ல ஒரு கால வச்சுக்க. ஓகே, குட் நைட் சன். குட் நைட் டாக்டர். அண்ணா ரெண்டு சாயங்காலத்துல இருந்து ஆளைய காணும், மலர் வளையம் வைக்க போனீங்களோ?
உனக்கு சொல்லிட்டுமா? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், பேசாம வாயை மூட்டுப்படு. இல்லமே, சிரிச்ச முகம் ஒண்ணு இருக்கு, இழுத்து வாயும் ஒண்ணு இருக்கு. பத்து வருஷமா முதலாளி பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன், அது நியாயம் சிரிச்ச முகம். ஆனா அந்த பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக பத்து வருஷமா டெய்லி நாய்க்குட்டி பிளவர்ஸ் வச்சுட்டு இருக்க பாரு, அதுதான் கொஞ்சம் இழுச்ச வைப்பணமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாரில இருந்து அந்த பொண்ணு வரத்தான் போகுது, ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பார்த்ததோ ராஜு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்க போகுது. அன்னைக்கு என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்குவே. பரமண்டலத்தில் இருக்கும் என் பரம பிதாவி, இந்த அப்பாவை அறியாமல் செய்யும் பிள்ளையை ரட்சிப்பீராக. ஹலோ, ராவா சிட்பன்ஸ் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் மிஸ்டர் சிங்காரம் பேசுறேன். நீங்க யாருங்க? மிஸ்டர் சொல்லப்படாதுங்களா? சரி, நானே இருந்து சொல்லாம இருக்கேன். நீங்க யாருங்க? முதலாளி. முதலாளியா? முதலாளி வணக்கம். முதலாளி தவிக்குமா இருக்கீங்களா? நேற்று ராத்திரி தான் பையன்கிட்ட நீங்க போன் பண்ணீங்கன்னு. என்னதுங்க இடியட்டுங்களா? சரி நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். பாப்பா ஃபாரின்ல இருந்து வந்துருச்சுங்களா? ஓஹோ, அப்ப பாப்பா நாளைக்கு எங்கேயே வருதுங்களா? ஆயிட்டங்க, ஒரு வாரமாக நம்ம பையன் காரெல்லாம் செக் பண்ணி தயாரா வச்சிருக்கானுங்க. 6 மணிக்குள்ள ஸ்டேஷன் அனுப்பிச்சிடுறேன். கூட எத்தனை பொண்ணுங்க வர்றாங்க? இப்போ தயார் பண்றதுக்காக கேட்டேன். 5-6 பேர் என்னங்க? எத்தனை பொண்ணுங்க வேணும்னாலும் வரட்டும், நான் இருக்கிறேன், பையன் இருக்கிறான், நல்லபடியா கவனிச்சிடறோம். முதல்ல நீங்க வைப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல நானே வச்சுட்டுங்களா? சரிங்க. ஏழு மணிக்கு தான் ட்ரெயின், 90 தடவை சொல்லிருப்பேன், இப்படி காத்தல 6 மணிக்கு நான் தொந்தரப்படுத்திருக்கேன்.
இத பாருங்க, தெரிஞ்சு தெரியாமல முதலாளி பொண்ணு லவ் பண்ணிட்டேன். நாளைக்கு நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது நாம வாட்ச்மேன் பிள்ளையாச்சு, எப்படியா உங்ககிட்ட போய் பேசுறது அப்படின்னு பயந்து ஒதுங்கி நின்னுடாத. இல்ல அது ஃபாரின்ல எல்லாம் படிச்சிருக்கு. அவங்க 1000 ஃபாரின்ல படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல பணக்காரியா இருக்கலாம். ஆனா நீ ஆம்பளை, அது ஒண்ணு போதும். நாளைக்கு நீ உங்களை ஸ்டேஷன்ல மீட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோ மாதிரி ஸ்டைலா ரொமான்டிக்கா ஒரு வாக்கிங் கொடு. அதுலயும் அந்த பொண்ணு அசந்து சரண்டர் ஆயிடணும். ஓகே, நல்லா இருக்கிறோம்மா. ஆமா,
உங்க வீட்டுல ஒரு சின்ன பாப்பா இருந்ததுல பாப்பா போய் பாத்துட்டு வரேன். இருக்கு
அப்ப நீ தனியா போயிட, வெளியில எல்லாரும் சேர்ந்து போ. சரி இறங்குங்க. பாத்து பாத்து நிதானமா வாங்க. நீங்களும் அங்கே இருங்க, நீங்க மட்டும் வாங்க. ஐயோ இப்படி இல்லைங்க, இப்படி இப்படி உட்கார்ந்து இப்படி வைங்க. ஓகே வைங்க, கண்ணு முடிக்கவும். போதுமா? போது எந்திரிங்க. இது யாரு? உங்க மதரா? இல்ல இல்ல, தாமி. இவர் லிட்டில் தாமி, சின்ன நாய்க்குட்டி. நாய்க்குட்டியா? ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்கதான் புதிச்சீங்க. நீங்க இந்த ஊர் விட்டு போகும்போது தினம் என்ன பிளவர்ஸ் வச்சுனீங்க. இத்தனை வருஷமா டெய்லி இங்க வந்து பிளவர்ஸ் வச்சுட்டு இருக்கேன். கம்மியா என்னங்க சாமி, நான் வருஷ காலத்த டெய்லி வந்து இங்க பிளவர்ஸ் வைக்கிறல்ல, அது அவங்க கிட்ட சொல்லு. ஆமாங்க, நானும் பத்து வருஷமா பாக்குறேன், டெய்லி இந்த சாமி இங்க வந்து பூ வச்சுட்டு போறாருங்க. யாருக்கு தாங்க என்னன்னு தெரியலீங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன். யூ கேன் கோ. நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நான் டெய்லி இங்க வந்து பிளவர்ஸ் வச்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ. டோன்ட் மென்ஷன். ஆனா இனிமே இந்த முட்டாள் தனம் செய்யாதீங்க. இல்லைங்க, நீங்க சின்ன குழந்தை அந்த ஊருட்டு போகும்போது டெய்லி இங்க வந்து பிளவர்ஸ் வைக்கணும்னு சொல்லி எங்கிட்ட ப்ராமிஸ் எல்லாம் வாங்கினீங்க. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண. இப்படி மாதிரி பேசாதீங்க. ஏதோ சின்ன வயசுல விளையாட்டுக்காக சொல்லிருப்பேன், அதுக்கு இப்படியே நாய்க்குட்டிக்கு வருஷத்துக்கா கிளாஸ் விட்டாங்க. மிஸ்டர் ராஜா, உங்க அப்பா காலையிலேயே சொன்னாரு என் பையன் உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அசத்த போறான்னு. உண்மையிலே அசுர வச்சுட்டாரு. என்னங்க, இன்னும் பூனை வாத்து கிளி ஏதாவது இருக்கா? ஆமா, சாமி மாடு மாதிரி தலையாட்டுங்க. நடங்க, கொஞ்சம் நல்ல லொகேஷனா சுத்தி காட்டுங்க. நடக்கணும்னு காரம்படுவா கோவிலு முருகன் கோவிலு எல்லாருக்கும் போய் வேண்டிட்டு வந்தேன்.
நிறைய வச்சுக்கோங்க. நீ நாளைக்கு காரமடியன் கோயிலுக்கு போய் 50 தடவை அங்க பிரதட்சணம் செய்யணும். அங்க பிரதட்சணமா? அதானே வீரத்தனிய கட்டிக்கிட்டு கோயிலை சுத்தி உருண்டு உருண்டு வருவாங்களே, அதான் 50 தடவை செய்யணும். காலையில போன சாயங்காலம் வந்துடலாம். நாளைக்கு வேண்டாமா, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ. அச்சோ சுவாமி சமாச்சாரமாச்சே. பரவாயில்லம்மா, இனி எப்பாவது ஒரு நாளைக்கு வச்சுக்கோ. ஆமா, அப்ப எங்க போனாரு? ஐயோ இந்த நேரத்துக்கு அப்ப எங்க வெளியில போயிட்டாரு? ராதா மோகன் லவ் பண்றது அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு தெரியுமா? அவர் வந்தாரு விஷயத்த சொல்லிடணும். அவர் முகத்துல சந்தோஷத்தை பாக்கணுமே. அடேங்க அப்பா, மை சன், மை சன். நீ பிறந்த பிறகு நான் கவனிச்சா உனக்கு உடம்பு பூரா மட்டும் இருந்து நான் சந்தேகப்பட்டது சரியா போ. வந்துமா, இன்னைக்கு காலையில இருந்து அந்த பொண்ணு அங்கிள் அங்கிள் அங்கிள்னு 90 தடவை கூப்பிட்டு, அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் எல்லா விஷயமும் புரிஞ்சுதம்மா. அப்பா நம்ம ரெண்டு பேரும் போய் அண்ணிய பாத்துட்டு வரலமா? ஆமாமா, வா. ராதா கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிய வேணாம்னு சொல்லிச்சு. அதனால நீங்க ரெண்டு பேரும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காதீங்க. ஆமாமா, நல்லா இருந்தா 4 பேருக்கு பிடிக்காது, உடனே கெடுக்கணும்னு நினைப்பாங்க. நான் அதை கண்டு காணாம இருந்துக்கிறேன். ஏம்மா நாளை இருந்து பையனுக்கு இந்த காஃபி செய்யலாம் கொடுக்காதம்மா. போன் விட்டா ஹார்லிக் இப்படி உயர்ந்த ரக ஐட்டமா கொடு. என்ன ஹார்லிக் போனிட்டாவா? அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட எங்கப்பா வசதி? வசதியா? நாளைக்கு பாரு, வீடே தலைகீழா இருக்கும். 1 2 3 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 1 2 1 2 1 2 குட் மார்னிங். குட் மார்னிங் வாங்க. சாரி, நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க போலக்கு, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உங்க மேட்டர் தான் எழுதிட்டு இருக்கேன். ஏன் மேட்டரா? ஆமா, நேற்று மார்னிங் கிரேவியர்ல எடுத்த காமெடி. எப்பவும் சின்ன வயசுல சொல்லிங்கிறதுக்காக வருஷ கணக்கா நாய்க்குட்டிக்கு ஃபிளவர்ஸ் வச்சிருக்கீங்களே. உண்மையிலேயே ஒரு செக்கின கேரக்டர். இன்னும் சின்ன வயசுல நமக்குள்ள நிறைய சமாச்சாரம் எல்லாம் நடந்தது, ஆனா அதை நீங்க மறந்துட்டீங்க. என்ன சமாச்சாரம்? வந்து அப்பெல்லாம் உங்களுக்கு நான் தான் ரொம்ப இஷ்டம். ஸ்கூலுக்கு வரும்போது போகும்போதெல்லாம் எங்க கூட தான் வருவீங்க, எங்க கூட தான் போவீங்க. அப்புறம் நைட்ல நீங்க எங்க கூட தான் அவுட் ஹவுஸ்ல படுத்துக்குவீங்க. உங்க அப்பா வந்து ராத்திரில உங்களை தூக்கிட்டு வருவாரு. இவ்வளவு அபக்ஷனோட பயிருக்கும், ஆனா ஒரு விஷயத்தையும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. நீங்க சரியா யோசிக்கல, அதனாலதான் எல்லாம் மறந்துட்டீங்க. நான் எப்பவுமே அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். பாருங்க, சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் எடுத்த போட்டோ எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன். இது வந்து பர்த்டே அப்ப நான் நீங்களும் வீட்டுல இருக்குது. இது வந்து ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்தீங்க, நான் செகண்ட் வந்தேன். அப்ப எடுத்தது அது வந்து ஸ்கூல் ட்ராமால நான் நீங்களும் சேர்ந்து அடிச்சோம்ல, அப்ப எடுத்தது. இது கூட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் அப்ப எடுத்ததுதான். அந்த போட்டோ வந்துங்க இந்த லேக்ல 5 ரூபாய்க்கு 2 ரூபாய் எடுத்து கொடுப்பாங்கல்ல, அங்க எடுத்தது. ஆமாங்க, என்னது டிரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, அது டிரெஸ் இல்லீங்க, சின்ன வயசுல நீங்க குழந்தையா இருக்கும்போது டிரெஸ் இல்லாம எடுத்த போட்டோ. இப்ப நீங்க பெரிய பொண்ணாயிட்டீங்க, அது அப்படியே பார்த்தா நல்லா இருக்காதுன்னு நான் தான் இங்கிலேயே டிரெஸ் போட்டேன். மிஸ்டர் ராஜா, என் ஆல்பத்துல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இப்ப லேட்டஸ்டா இருக்கதான். சின்ன வயசு பட்டு ஒன்று கூட இல்ல, இதெல்லாம் என் ஆல்பத்துல இருக்கு. தாராளமா வச்சுக்கோங்க, அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பத்திரமா வச்சிருந்தேன். நீங்க உங்க ஆல்பத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ நைஸ், ஓகே, தேங்க்ஸ். உஷா, ராணி, மேரி, பிரியா, சீக்கிரம் இங்க வாங்கடி. ஐயோ, அவங்களை எல்லாம் இங்க கூப்பிடுறீங்க? இல்ல இல்ல, அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப காமெடியா இருக்கும். என்னடி சின்ன வயசுல நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியுமா? மாமூலா எல்லாரும் மாதிரி டிரெஸ் இல்லாம இருந்திருக்கேன். இடியட், அதுலடி சின்ன வயசுல எடுத்த போட்டோஸ் கிடைச்சிருக்கேன். ஏ, நான் பாக்குறேன். இருடி இருடி, நாங்க எல்லாம் பாக்க வேண்டாமா? இது என் பர்த்டே எடுத்த போட்டோ. பரவாயில்லடி, நீ சின்ன வயசுலயே அழகா இருந்திருக்கேன். இது ஸ்போர்ட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்தப்ப எடுத்த போட்டோ. எதுலடி சாப்பிடுறது? இல்லடி, கடைசி அணியே ஃபர்ஸ்ட் வந்திருப்பா. இது வந்து லேடி என்ன விட்டு 5 ரூபாய் எடுத்தது. இது ஸ்கூல் டிராமால ஆக்ட் பண்ணும்போது எடுத்தது. நீ ஆக்ட் பண்ணுவியா? இங்க பாரு, பிச்சை போடு. இது கூட ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல எடுத்தது தான். ஏ, நீயே கப்போ, நீயே போட்டோ எடுத்துக்கிட்டியா? ஏய், இந்த போட்டோவை பாருங்களேன். ஐயா, என்ன சரி, விடுங்கடி. நான் வச்சிருந்தேன், அதெல்லாம் நான் இல்லாத. மிஸ்டர் ராஜா, நீங்க அந்த போட்டோஸ் எல்லாம் ஆல்பத்தில் வச்சு பண்ணுங்க. இங்க பண்ணுங்க.
முடிங்க மிஸ்டர் ராஜா. நினைக்கிறேன்
எனக்கு அப்பதான் தெரியும், ஏதோ ரிப்பேர் போல இருக்கு. பெரியவங்க சொல்லிருக்காங்க கெடுவான் கேடு நினைப்பான்னு. யார் ஜூவா பெரியும் சொன்னது? சார் ஏதோ ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமே இப்படி பண்ண மாட்டாங்க, விட்டுருங்க சார். நீ யார் மேன்? டிரைவர் சார். யூ பி ஃபைவ். தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, ஒரு தடவை விட்டுருங்களேன். என்ன விட்டுறது? சார் வேணா அவங்களுக்கு பதிலா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க, அவங்கள விட்டுருங்க. ஓஹோ, பொண்ணுகளுக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்களோ அப்ப ஒண்ணு பண்ணுங்க. நீங்க 16 மைல் ஓடுவாங்க. ப்ளீஸ் ராஜா, 16 மைல் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடுங்களேன். நாங்க உங்க பின்னாலே வந்து கார்ல பிக்கப் பண்ணிக்கிறோம். எங்களை தாய்க்குள்ள நினைச்சு இந்த பனிஷ்மெண்ட் ஏத்துக்குங்களேன். என்ன சார் இது, உங்களுக்கும் ஓடுற பனிஷ்மெண்ட், எனக்கு அதுதானே? வேற ஏதாவது சொல்லுங்க. நீ ஆம்பளை இல்ல, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என் ஸ்டூடெண்ட் யாராவது ஒருத்தவங்க கூட ஃபைட் பண்ண, வின் பண்ணா தாராளமா போலாம். ஃபைட் பண்றியா? என்ன சார், ஏதோ விளையாட்டு சமாச்சாரம், இதுக்காக போய் ஃபைட் எல்லாம் பண்ண சொல்றீங்க? இந்த பாருப்பா, நீ ஆம்பளைன்னு சொல்லியில ஒன்னு தைரியம் இருந்தா ஃபைட் பண்ணு, இல்ல அவங்க ரன் பண்ணட்டும். என்ன சொல்ற? ஏன் சார், உங்களுக்கு நல்லா கலாச்சாரம் தெரியுங்கிறதுக்காக பாவம் என் டிரைவர் தான் கேவலப்படுத்துறதா? இத பாருங்கடி, தப்பு பண்ணது நாம ஓடுவோம். வாங்க. ஆமா, யூ ப்ளீஸ் வெயிட், நான் ஃபைட் பண்றேன். மிஸ்டர் ராஜா, வீட்டுல ஏதாவது சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இது கராத்தே சார். அப்கோர்ஸ் ஐ நோ தட். என்ன அது? முதல்ல Thank you.
தேங்க்யூ. என்ன மாஸ்டர், ஒருத்தர் கூட பைக் பண்ண போதுன்னு சொன்னீங்க, இப்ப அஞ்சாறு பேர் அனுப்பிச்சிருக்கீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கும். காய்கறி குப்பம் காய்கறி குப்பம்மா இதோ இருக்குது 9.50 வெத்தலை ராமக்காங்க வெத்தலை ராமக்கா 1.50 தங்கச்சி இல்ல அதனால ஆஃப் லூஸா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ, உங்க சிஸ்டர் கூட இப்பதான் கேட்டு வந்தேன், அப்படி வைங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? ஏன் ரெண்டு இதுக்குள்ள எங்கேயோ எழுந்துருச்சு, அப்ப புடிச்சு தேடுறேன், கிடைக்கல. நானும் தேடி பார்த்துங்களா? பாருங்க எந்த இடத்துல கரெக்டா போட்டீங்க. அது தெரிஞ்ச நானே எடுத்துக்க மாட்டேன், அந்த கடைசியில இருந்து தருங்க. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில. போயிட்டு வந்துருங்க. போங்க.
ஃபைனல் தான். ஏண்டா திடீர்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டா தலகல் புரியாதா? நான் என்னப்பா பண்ண? என்ன பண்ணினியா? பட்ட பகல பெற்றுமலை என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லப்பா கடல் கடையே மோதலை. அடியிலையாவது மடியிலையாவது எதிலையும் ஒரு கண்ட்ரோல் வேணும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா நடந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சம்பந்தி முகத்தை நான் அக்கா முடிப்பேன். ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்படியெல்லாம் செய்யணா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமாடா. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா வயிற்றுல நீ 3 மாசம். அப்புறம் என் பத்தி தானே உனக்கும் வரும். ஏய் உனக்கு பொண்டாட்டியா வரப்போறவ எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்கலாம். ஆனா எனக்கு மருமகளா வரப்போறவ இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். புரியுதா? இத உன் வருங்கால மனைவி கிட்ட சொல்லி வை. மேல்நாட்டுல போய் படிச்சாங்க நான் இடியட் கண்ட்ரி ப்ரூவ்ட். உங்க சண்ணங்க சொல்லி இருக்கிறேன், வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். ஃபாரில போய் படிச்சுட்டு வந்துட்டா பாரத நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் எல்லாம் மறந்துருமா? பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லாம ஏகத்தவே தன்னங்க. வயசு நேரத்துல எது வேணும்னாலும் பண்ணிடுறதா? உங்களை எனக்கு வர போட்டு கல்யாணம் ஆனப்பினால பேசுகிறேன். என்னடியது, நான் அவர் சண்ணங்க இருந்தாலும் கேட்டேன், அதுக்கு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு அந்த லூசு கார்ல சிரிச்சது, தங்கச்சி புடவை கேட்டதுக்கு சிரிச்சது, இவரு சண்டங்கன்னு கேட்டதுக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ஒருவேளை குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. என்ன தெரியுது, நானும் வந்ததுலேருந்து பாக்குறேன். ஒருத்தர் கிட்டார் வாசிக்கிறா, ஒருத்தர் புஸ்தகம் படிக்கிறா, ஒருத்தர் டைரி எழுதுறா, இப்படி ஆளாளுக்கு தனியா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்குது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம். ஒன்னா சேர்ந்துனா காசு விளையாடலாமா? வேணாண்டி, எப்பவுமே நீதான் ஜெயிப்ப. ஏண்டி கேசட் ஆன் பண்ணி நம்மளா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா? போடி, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எனக்கு மூடே வராது. ஐயோ சிவாதுக்குன்னு அலையரா. ஐ காட் அன் ஐடியா. அந்த லூச கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லுமா? ஏய் வேண்டாண்டே பாவம். ஏய் சும்மா ரே, நீ கூப்பிடுறே. வேண்டாண்டேனா? டான்ஸ் ஆட சொன்னா கிண்டல் பண்றான்னு நினைச்சுப்பாரு. வேணா பாட்டு பாட சொல்லுவோம். சரி சரி, ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லு, கூப்பிடு. மிஸ்டர் ராஜா. என்னங்க நிக்கிறீங்களே, அப்படி உட்காருங்க. பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. உட்காருங்க சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க ரொம்ப போரா ஃபீல் பண்றோம். எங்களை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு பாட்டு பாடுங்களேன். ஐயோ எனக்கு அதெல்லாம் வராதுங்க. இந்த கதை தானே ஆகாதுங்கிறது, பொண்ணுங்க கேக்குறோம், டக்குன்னு பாட வேண்டியது தானே? அதுக்கு வேற ஆளா பாரு. என்னது வேற ஆளா? சும்மா ரெடி பிளீஸ் மிஸ்டர் ராஜா, ஒரு ஜாலிக்காக தானே கேக்குறோம். எனக்கு உண்மையிலேயே பாட வராதுங்க. வேணா இதுகளை எதையாவது ஒண்ணு பாட சொல்லி நீங்க கேளுங்க. என்னடி இது, எங்களை இது அது நாடு மடு மாதிரி பேசுறாரு. இருடி ஏ மிஸ்டர் ராஜா, நீங்க இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க. லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க. லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? அடியே மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்க. அண்ணா தலைவுனியறத பார்த்தா எங்கயோ எக்கச்சக்கமா லாக் ஆயிருக்காருன்னு தெரியுது. என்ன ராஜா, உங்க லவர் பக்கத்திலே இருக்கிறதா நினைச்சுக்கங்க, நிச்சயமா உங்களால பாட முடியும். என்ன ராஜா ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்க, எனக்காகவாவது பாடக்கூடாதா? இருங்கடி, அவசரப்பட்டா எப்படி? அண்ணாரு இப்பதான் சுத்தி பிடிக்கிறாரு. ரெடிங்க சார். ஓ நெஞ்சு நீதான் பாடும் தீபங்கள், நீர் மேலாடும் தீபங்கள். ஓ நெஞ்சு நீதான் பாடும் தீபங்கள், ஏனென்று நீர் மேல் ஆடும் தீபங்கள். ராகங்கள் சொல்லாதோ காதல் சங்கத்தை, ராகங்கள் சொல்லாதோ காதல் சங்கத்தை, சோகத்தில் தள்ளாடும் தேவை உள்ளத்தை, சோகத்தில் தள்ளாடும் தேவை உள்ளத்தை. ஓ நெஞ்சே நீதான் பாடும் தீபங்கள், ஏனென்று நீர்
ஆடும் தீபங்கள் நீ சொல்லும் மொழி தேன் தென்மங்கிழிதான் நீ சொல்லும் மொழி தேன் சங்கீதம் பொங்காலும் சின்ன சீரத்தில் செந்தூரம் சிந்தாலும் கண்ண சீவத்தில் என்ன சுமங்கை என்ன கங்கை கண்ணீரில் காணாட்டின பாடும் தீபங்கள் தேனின்று நீர் மேல் ஆடும் தீபங்கள் வேண்டாங்க இது பர்சனல்
பர்த்தனாண்டி. இத பாருங்க, கௌரிங்கிற பேர்ல எந்த பொண்ணும் கிடையாது. உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்றதுக்காக எங்கெல்லாம் சேர்ந்து இப்படி எழுதிருக்காங்க. குடுங்க அப்படி. இந்த லெட்டர் இல்லங்க, நீங்க எழுதுங்க லெட்டர் குடுங்க. வேணாங்க, அது எதுக்குங்க? அத வச்சு எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கிறோம். குடுங்க அப்படி. வேணாங்க, நான் தெரியாம எழுதிட்டேன், வேணா கிழிச்சிடுறேன். மிஸ்டர் ராஜா சுடுங்க அப்படி. படி. அன்புடன் உயர்திரு கௌரி அவர்களுக்கு. சும்மா சொல்லக்கூடாது அண்ணன், காதலுக்கு தன் மரியாதை கொடுத்திருக்க. அன்புடன் தங்களது கடிதம் கிடைத்தது, சங்கதிகள் யாவும் அறிந்தேன். கையெடுங்க. நீங்கள் என்னை மாதக்கணக்கில் காதலிப்பதாக எழுதியிருந்தீர்கள். ஆனால் நானோ ஒரு பெண்ணை ஆண்டு கணக்கில் காதலித்தும் இன்னும் ஆண்டியாகவே அலை ஓடுகிறேன். ஆண்டவனுக்கும் கருணை இல்லை, அவளுக்கும் கருணை இல்லை. அவள் கிடைத்தாள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. மனிதன் ஒருமுறைதான் பிறப்பான், ஒருமுறைதான் இறப்பான். அது போலத்தான் என் காதல். நினைப்போம். இந்த வான் மாறலாம், நிலம் மாறலாம், நீர் மாறலாம், ஆனால் என் காதல் என்றுமே மாறாது. என் காதலி எனக்கு கிடைக்காவிட்டாலும் அவளுக்காக என் இதயத்தில் ஒதுக்கி வைத்த இடம் என்றுமே காலியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். உங்கள் கார், எஸ்டேட் எதுவும் எனக்கு தேவையில்லை. பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து உங்களுடன் ஜாலியாக இருக்கவும் நான் தயாராக இல்லை. என்னை மன்னித்து அவ்வளவுதான்டி, முடிஞ்சு போ. என்னடி லெட்டர் கேட்டதுலயே மெல்ட் ஆயிட்டியா? அந்த லெட்டர் ஒரே காம்பியா இருந்தது, அதையே நினைச்சிட்டு இருந்தேன். நீ சொன்ன மாதிரி இந்த சேலஞ்சில நாங்க தோத்துட்டோம். இப்ப எனக்கு என்னடி பனிஷ்மெண்ட் கொடுக்க போற? நம்ம சேலஞ்ச் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ஆள் எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்கிற பாத்தியா? அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சு எப்படியாவது இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, அந்த ஆளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. சரி இருங்க, நான் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுட்டு வரேன். This is my check. Thank you, sir. This is my check. Thank you, sir. நேற்றுக்கு வரைக்கும் நான் இருந்த போஸ்ட்ல இன்னைக்கு ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறேன். என்கிட்ட இருந்த விசுவாசம், என்கிட்ட இருந்த உழைப்பு, என்கிட்ட இருந்த நேர்மை, என்கிட்ட இருந்த சிம்பாத்தி இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன். உங்க நம்பிக்கை வீண் போகாது சார். ஓகே. அடுத்து, நான் இல்லாத நேரத்துல என் பாத்ரூம் டப்புல குளிக்கிறது, என் ட்ரெஸ் யூஸ் பண்றது, என் படுக்கையில படுக்கிறது, என் சிகரெட் பைப்பை யூஸ் பண்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நானும் மனுஷன் தான் சார், முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ. உனக்கு ரொம்ப ரொம்ப சம்பளத்தை குறைச்சு பேசிருக்கிறேன், அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா? நேற்று வரைக்கும் அந்த வருத்தம் இருந்தது சார், ஆனா இப்ப இல்ல சார். ஏன்? இன்னைக்கு காலையில தான் சார் எனக்கு ஒரு மகன் பிறந்தான், அதனால எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல எதிர்காலம் அமைங்கிற நம்பிக்கை வந்துருச்சு சார். உன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். தேங்க்யூ சார். ஆனா இந்த மாசம் மட்டும் இங்க வேலை பாரு, அடுத்த மாசம் பக்கத்து பங்களாவில் உன்ன வேலைக்கு சேர்த்துறேன் சார். ஏதாவது பேசுனேன், அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? நோ, உன்னுடைய நம்பிக்கையாகத்தான் சொல்றேன். ஏன்னா பக்கத்து பங்களா முதலாளிக்கு இன்னைக்கு காலையில நான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சோ நீ அங்க வேலைக்கு சேர்ந்துட்டேனா உன்னுடைய பையனுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். தேங்க்யூ சார். ஏன்னா என்ன தூரம் தான் சேருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. என்னக்கு உங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு நாள் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு? என்ன நீங்க கொடுத்த வாழ்வுதான். சரி, உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க இப்படி கேக்குறதுதான் தப்பு. எங்க குடும்பத்துல உங்களுக்கு எல்லாரும் உரிமையா, எங்க எதிர்காலமே உங்களையும் உங்க அப்பாவையும் நம்பித்தானே இருக்கு. அதனால நீங்க எதை வேணும்னாலும் தாராளமா கேட்கலாம். கேட்க வேண்டியது உங்க கடமை, சொல்ல வேண்டியது என் பொறுப்பு. நான் கேக்குறதுக்கு பிராங்கா பதில் சொல்லுங்க. உங்க சன்னோட லவ் மேட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏமா கேக்குறீங்க? இத்தனை வருஷமா மனசுக்குள்ளே மறைச்சு வச்சுட்டு இருந்திருக்கா எனக்கு தெரியல பாருங்க. இப்பதான் சமீபத்துல நீங்க வந்ததுக்கு அப்புறம் விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சும்மா சொல்லப்படாதமா, உண்மையிலேயே செலக்ஷன் பண்றதுல என் பையன் ரொம்ப கெட்டிக்காரன். தனக்கு தகுந்த மனைவியா மட்டும் இல்லாம எனக்கு தகுந்த மருமகளாவும் செலக்ட் பண்ணிருக்கலாம் பாருங்க. உண்மை. அப்ப உங்க சைடுல ஒரு காதலுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்லையே? நான் 19th நூற்றாண்டாரா? I am 20th century father. காதலுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து பச்சை கொடி காட்டுறேன். அப்புறம் என்ன, சீக்கிரமா கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ண வேண்டியதுதானே? முடிஞ்சுட்டு இருக்கிறமா, அப்பா வர வேண்டியதுதான், விஷயத்தை சொல்ல வேண்டியதுதான், சம்மளம் வாங்க வேண்டியதுதான், 4 லட்சத்துல பார்க்க வேண்டியதுதான், பத்திரிக்கை அடிக்க வேண்டியதுதான், கெட்டி மேலும் ஒட்ட வேண்டியதுதான். நான் வேணும் அப்பா கிட்ட போன சொல்லிடுறேன், நீங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. அப்பா, தங்கச்சி ஏதோ முக்கியமான வேலைன்னு கூப்பிட்டு போ. அதை விட முக்கியமான வேலை என்ன இருக்கிறேன் பேசாமரு. அதாவதுமா தங்கச்சி அவசரம்னு சொல்லுது போ. அதை விட அவசரமான வேலை என்ன இருக்கிறேன் பேசாமரு. அதாவது இப்ப நான் சொல்ல நீ கேட்க போறேன் இல்லையா? அந்த பொண்ணே மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு கேட்டு இருக்குது, உச்சகரத்துல வந்து தயாரா பண்ற. நானும் அவரும் பேசிட்டு இருக்கோம்ல, வருவார் போங்க.
இல்லீங்க இவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது, ஒண்ணு கணக்கு ஒண்ணு விளையாடி இருப்பாரு. ஏடா நான் விளையாட மாட்டேன். நீ இப்ப பேச. மிஸ்டர் ராஜா, ஐ சீ யூ கீப் குவைட். நீங்க சொல்லுங்க. அதாவதுமா, இவனும் எனக்கு ஒரே பையன், நீங்களும் உங்க அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, அதனால இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும். இங்க பாரு, என் சைட்ல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அந்த பொண்ணு அவசரப்படுதுன்னு நீ அவசரப்பட்டு மறுபடியும் போய் பெற்றுமல் நினைக்காத. ஓகே. ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால உங்க நாய்க்குட்டி இங்கதான் பிடிச்சீங்க. நீங்க இந்த ஊருக்கு போகும்போது என்ன பிளவர் செக்ஷனீங்க, இத்தனை வருஷமா டெய்லி இங்க வந்து பிளவர் செக்ஷன். நீங்க என்னை மாதக்கணக்கில் காதலிப்பதாக எழுதியிருந்தீர்கள், ஆனால் நானும் ஒரு பெண்ணை ஆண்டு கணக்கில் காதலித்தும் இன்னும் ஆண்டியாகவே அலைமோதுகிறேன். வந்து வண்டி எடுங்க. உங்களைதான் கூப்பிட்டேன், வந்து வண்டி எடுங்க. உங்ககிட்ட தனியா பேசுறதுக்காக தான் இங்க வந்தது. என் மேல உங்களுக்கு இருக்கிற எல்லாம் எவ்வளவு சின்சியரானது டீப்பானது என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா உங்க முட்டாள் தன்சை தான் என்னால ஜீர்ணிக்க முடியல. எதை வச்சு நான் உங்களை லவ் பண்றேன்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தீங்க சொல்லுங்க மிஸ் ராஜா. சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்துருக்கலாம், ஆனா அப்ப நமக்குள்ள இருந்த ஒரு சாதாரண அஃபெக்ஷன் இவ்வளவு தூரம் லவ்வா டெவலப் பண்றது புரிஞ்சுட்டு உங்க மனசு படல? இல்லைங்க, நீங்க இந்த ஊரை விட்டு போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு எங்கிட்ட ராஜு என்ன எப்பவுமே மறந்துடாதேன்னு சொல்லிட்டு போனீங்க, அதனாலதான் பேசாதீங்க. அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் மீறி மீறி போனா பத்து வயசு கூட இருக்காது, அந்த நேரத்துல நம்ம லவ்ஸ் மாதிரியா பிரிஞ்சோம்? அட்லீஸ்ட் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் என் மூமெண்ட்ஸ பார்த்தாவது உங்க மனசை மாத்திக்க வேண்டாம். உங்க அப்பா தகச்சி எல்லாருக்கிட்டையும் நானும் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லி பொய் சொல்லிருக்கீங்களே, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆசையை வளர்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இட்ஸ் ஆல் ரைட், லெட்ஸ் ஃபோகட் தி பாஸ்ட். இந்த மாதிரி அபிப்பிராயத்தை நீயோட மறந்துடுங்க, வண்டி எடுங்க. ஏங்க, வேற வழியே இல்லைங்களா? என்ன என்ன, உங்களை லவ் பண்ண சொல்றீங்களா? ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட பத்து வருஷமா வேற வேலை வெட்டிக்கே போகாம சதா இதே நடப்புல இருந்துட்டேன், கொஞ்சம் எப்படியாவது முயற்சி பண்ணி பாருங்களேன். எனக்கு பாதிக்கும், வந்து வண்டி எடுங்க. Thank you.
Hi, Radha. Hi. Hi. Hi, how was the journey? Oh, beautiful. Meet Mohan. Hello. Arun. Hello. Singh. Hello. Meet my friend. Hello. Usha. Hello. Rani. Hello. Hello. Priya. Hello. Hi. Mary. Hi. Hi. Come, let's go. உண்மையிலேயே அவருதான் புரிஞ்சுட்டேன். சிங்காரம், நீங்கள் பையனுக்கும் முதலாளி பொண்ணுக்கும் லவ்னு சொல்லி நம்மகிட்டே ரீல் விட்டு, ஆனா இப்போ வேற மாப்பிளே வந்திருக்கான். நம்ம கொடுத்த 25,000 ரூபாய் என்ன ஆகுது? திருப்பதி உண்டையில போட்டதான் நினைச்சுக்க. வேற என்ன பண்றது? அரே, இந்த ஜோக் நம்ம கையில வேண்டாம். ஸ்டேட் பரா சீரியஸா பேசுறான். என் சீரியஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது. முதலாளிக்கு 30,000 ரூபாய் சொத்து சேரும். அது மிஸ் ஆயிருச்சேன்னா 2 நாளா ஜுரம் வந்து நான் படுத்து கிடக்குறேன். ஆப்ஷன் 25,000. இதுக்கு போய் பணம் முறைய எழுதி போயா? அரே, ஸ்டேட் இன்னும் 1 வாரம் டைம் தரா. பணம் தரலே, நீங்கள் கைகால் இடம் மாறும். பி கேர்ஃபுல் சார். சார் சார், காட்டாங்கிறது சரியா இருக்கு. இடியட், எனக்கு பாஷம் தெரியாது, நீ சொல்லி தெரியா? சாரி சார். வந்து வந்தேடு. Come on. Please go, I'll come. Mr. Raja? என்னங்க? சாரி, அவரு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் நினைக்கிறேன். காலையில் எனக்கு ஃபிளவர்ஸ் வச்சப்போ அனவசியமா கொச்சுக்கிட்டாரு, எனக்கே கஷ்டமா போச்சு. நானும் அவர் மேல மிஸ்டேக் இல்லைங்க. என் கையில இருந்த மண்ணு அவர் ஒயிட் ட்ரெஸ்ல பட்டுச்சு, அதான் கொச்சுட்டாரு. சரி, நாங்க டிஃபன் சாப்பிட போறோம், நீங்களும் உள்ள வந்து எல்லாரும் சாப்பிடுங்க. புரியுங்க. வேணாங்க, நான் சாப்பிட்டா தான் என் தங்கச்சி சாப்பிடும். நான் வீட்டுல போய் சாப்பிடுறேன். பரவாயில்ல, உனக்கு ஒரு நாள் கடையில சாப்பிடுங்க. வேணாங்க, பிளீஸ். என் திருப்திக்காவது வாங்கிக்கங்க, பிளீஸ். வேணா வாங்கிக்கிறங்க, ஆனா டிஃபன் சாப்பிடல. என் தங்கச்சி ரொம்ப நாளா ரோல்டு கோல் ஜிம்மிக்கு வேணும்னு கேட்டு இருந்துச்சு. வேணா அந்த காசுல ஜிம்மிக்கு வாங்கி கொடுத்துறேன். சரி, பிடிங்க. இப்போதைக்கு ரோல் கோல் வாங்கி கொடுங்க, நாளைக்கு நான் ஷாப்பிங் போகும்போது ஞாபகப்படுத்துங்க. கோல்லே வாங்கி தரேன். ஓகே, டோன்ட் மிஸ். தேங்க்ஸ். என்ன ஊருது? சிகரெட் பேர் தெரியாம கடைய வச்சிருக்காங்க. என்ன
இந்த ஊர்ல எல்லாரும் பஞ்ச பிரதேச இருப்பாங்க போல இருக்கு. சரி மீதி நீயே வச்சுக்க. மீதி நீ 39,000 நானே வச்சுக்கலாம். ஆமா நீயே வச்சுக்க. ஏய் வண்டி எடு. உங்க மேல எவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வச்சுட்டு இருந்தேன், அத்தனையும் ஸ்பாயில் பண்ற மாதிரி உங்களை கிளி தம்மா நடத்திட்டீங்களே. நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஹோட்டல் உங்ககிட்ட 20 rupees கொடுத்தேன், அந்த பாக்கெட்ல தானே வச்சிட்டு இருந்தீங்க. சிகரெட் கடையில செல்ற இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், கல்லு மாதிரி நின்று பாத்துட்டு இருந்தீங்களே, எடுத்து கொடுத்துட கூடாது. நான் பாக்குறேன் எவ்வளவு தனி நகை தலை குனிச்சிட்டீங்க. ஐயோ இல்லைங்க. என்ன இல்லைங்க? அந்த 20 rupees கொடுத்துருந்தா நான் திருப்பி தரமாட்டேனா? லைஃப்ல மறுபடியும் நீங்க ரோல் பால் ஜிம்சியா வாங்க மாட்டீங்களா? எவ்வளவு சில்லியா பிஹேவ் பண்ணீங்க. ஆமா நீங்க நான் தப்பா புரிஞ்சிட்டீங்க. என்ன தப்பா புரிஞ்சுகிட்டேன்? நீங்க கொடுத்த பணத்தை நான் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். நீங்க கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு அம்மா 4-5 குழந்தைகளோட வந்தாங்க. 2 நாள் குழந்தைங்க எதுவுமே சாப்பிடலன்னு தெரியல பெரிய ரொமான்டிக் ஹீரோ நடப்பு முடிக்கிறாமா? நம்மளையே முடிக்கிறாமா? ஏண்டா எங்களையா முடிக்கிற? கரெக்டா என்ன என்ன தெரியுமா? விடுமா, ஒரு எல்பா கூட தாங்க மாட்டான். விட விட. இன்னும் என்ன நின்றுட்டு இருக்க? விட. மிஸ்டர் அசோக் ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. மிஸ்டர் அசோக் அவர் சின்ன வயசுல கூட படிச்சிருக்காரு, அதுவும் இல்லாம அவங்க ஃபாதர் எங்க கிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஷூக்கு பாலிஷ் பண்ணா அவர்கிட்ட கொடுத்துருப்பது அவர் வெளியே போய் போட்டு வரட்டும். நீங்க அவர் இன்சல்ட் பண்றத பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை ஓவரா இன்ட்ரீட் பண்றாங்க. ஐ டோன்ட் லைக் இட். லுக் ராதா, சின்ன வயசுல அவங்க கிளாஸ்மேட்டா இருந்திருக்கலாம், அவங்க அப்பா அவங்க கிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிருக்கலாம், ஆனா இப்ப ஒரு சர்வெண்ட், சோ அந்த லெவலுக்கு நான் ட்ரீட் பண்ண முடியும். நீ இதுல அனவசியமா தலையிட்டீனா நமக்குள்ள பிரச்சனைகள் தான் உருவாகும். அதோட நல்லதுன்னு நினைக்கிறேன். மைண்ட் இட். பிள்ளைய பெற்றீர், பிள்ளைய பெற்றீர், பிள்ளைய பெற்றீர், கவன் மனமே கிட்டம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா, பாலையிலே கோரிந்தா துணைகளும் கொண்டவரா. தேக்கோ சிங்காரம், நம்பிக்கை பணம் 25,000 ரூபாய், நிம்பிக்கை சாமான்கு 15,000 ரூபாய் குறைக்கிறான், இன்னும் 10,000 பாக்கி, 10 நாள் டைம் கொடுத்து சேட் மறுபடியும் வர்றான். ஓகே
அசோக், நாமெல்லாம் வந்து இறங்கின அன்னைக்கு உன் ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கதானே தங்கி இருந்தாங்க. உன் ஆளுட்ட சொல்லி ஒரு நாலு நாளைக்கு ஆளுங்களை வெயிட் பண்ண வச்சிருந்தீங்கன்னா அவங்க போனதே பெட்ரு. ஒண்ணு கிட்டியாது, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஷேப், எதுவுமே இல்ல. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு அவங்க எல்லாம் இங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த குளிருக்கு எவ்வளவு இடமா இருந்திருக்கும். ராதாமா கூப்பிடுறாங்க அண்ணா. என்னங்க எல்லாரும் ட்ரிங்க் சாப்பிடுறாங்களா? அவங்க எல்லாம் தான் சாப்பிடுறாங்க, அவர் சும்மா உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. இல்லைங்க, இது ரொம்ப குளிரான இடம், அதனால புதுசா வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் அவர் கொஞ்சமா சாப்பிடுறாரு, மத்தவங்க தான் நிறைய சாப்பிடுறாங்க. சரி நீங்க போங்க. இது பாருங்க, பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். தயவு செஞ்சு இதை வச்சு நீங்க அவர் தப்பா நினைக்காதீங்க. நீங்க போலாம் சொல்ல. ஏண்டா ரொமான்ஸ் ஹீரோ, இதுக்கு முன்னாடி நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றியா? கேக்குறாருல, பதில் சொல்லண்டா. நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால ரெண்டு தடவை சாப்பிட்டேன். என் தங்கச்சி அப்பா எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. மறுபடியும் நான் ட்ரிங்க் சாப்பிட்டா என் தங்கச்சி செத்து போவேன்னு சொல்லிச்சு. அதுல இருந்து நான் சாப்பிடறது இல்ல. சென்டிமீட்டர் தங்கச்சின்னு சொல்றாப்பா? ஏன்னா உன் தங்கச்சிக்கு என்ன வயசு இருக்கும்? அடாதாப்பா குதிரை ஓட்டிட்டு இருக்க அந்த பிட்டுதாப்பா. அதுவா பரவாயில்லப்பா, அது ஒரு ஓபன் இருக்கா. இத பாருங்க, இவங்க எல்லாம் ரொம்ப ஓவரா போறாங்க, அது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட் என்ன இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இவ்வளவு பத்தி என்னவனா பேசலாம். பாரு இப்ப நீ என்ன பண்ற, என் கூட சரி சமமா உட்காந்து ஸ்மால் ட்ரிங்க் அடிக்கிற. என்ன ஐயோ வேணாங்க, என் தங்கச்சிக்கு தெரிஞ்ச ரொம்ப பண்ணும். இப்படி யாரு இந்த வீட்டுக்கு மர்மனா வரப்புற? ஒரு மரியாதை குடிக்கூடாது. குடிக்கிறேன் சொல்லு. பாருங்க உங்களுக்கு என்ன பத்தி சரியா தெரியாது, நான் குடிச்சாதான் கசா முசான் உளருவேன். அதான் அதுதான் எனக்கு வேணும். மரியாதையா ட்ரிங்க் அடிக்கணும், இல்ல நீ உன் அப்பா உன் தங்கச்சி எல்லாரையும் வேலை விட்டு துரத்து வாஷ் அவுட் பண்ணிடுவேன். என்ன ஐயோ என்னங்க, நமக்குள்ள பாட்டாளி தொழிலாளின்ற வித்தியாசமே கிடையாது, எல்லாரும் சமுதரமான சமுதாயம். என்னம்மா ஊத்தே என்ன யோசிக்கிற? சாப்பிடு. மொத்தம் அப்படிதான் இருக்கும், ஒரு மால் அடிச்சா எல்லாம் சரியா போயிடும். குடிமா குடி, சொர்க்கம் தெரியும் பாரு. அப்படியே அப்படியே தட்ஸ் குட் குட். நல்லா எரிஞ்சுமா. ஏதாவது பேச சொல்லு, பேச சொல்லு, பேச. என்ன ஏதாவது? ஏன் நீ யாராவது லவ் பண்ணிருக்கியா? உன்னதான்டா யாராவது லவ் பண்ணிருக்கியான்ற. மை மை லவ் லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், ஐ லவ் 10 இயர்ஸ் சைல்ட், ஐ லவ் 10 வயசு பொண்ணா, ஐ லவ் 10 இயர்ஸ் யூ வில், ஐ லவ் சாக்ரிஃபைஸ், ஐ லவ் சாக்ரிஃபைஸ் மை டிரைவர் யூ பார்க்கர், ஐ சாக்ரிஃபைஸ் மை லவ், ஐ சாக்ரிஃபைஸ் ஆல் மை லைஃப், ஐ சாக்ரிஃபைஸ். அடடடடடடடா தெய்வீக காதலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஏய் யாருடா அந்த பொண்ணு? காதலி நல்லா இருக்கணுமா வேண்டாமா? எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். அப்போ எங்கிருந்தாலும் பாடுகின்ற பாட்ட பாடுங்க. Yeah.
You want Mr. Ashok? Shut up. Thank you. கண்டிப்பா கட்டு போட்டிருக்கீங்க. சூப்பர்மேன் 3 சூப்பர்மேன் 3 ஆமா மணி
என்னங்க உனக்கு ஜிமுக்கினா ரொம்ப இஷ்டம்னு வண்ணம் சொன்னாரு, அதான் இப்ப ஷாப்பிங் போறப்ப வாங்கினேன். இந்த வேண்டாங்க, இது கோல்டுமா? தெரிஞ்சுதாங்க வேண்டான்னு சொல்றேன். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா அப்புறம் உங்க அண்ணன் மாதிரி நான் சித்திரம் தானே பேசணும். கண்டிப்பா போறேன். ஓகே ஓகே. ராதா பேசுறேன், எங்க ஃபாதர். ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். என்னம்மா நீ எப்படி இருக்க? என் சன் எப்படி இருக்கான்? ஒழுங்கா இருக்கானா இல்ல வாலாட்டானா? நோ நோ, ஹி இஸ் ஃபைன். என்ன ரிப்ளை ஒரு மாதிரியா இருக்கு? நாட் ஃபீலிங் வெல். இல்ல அங்கிள், கொஞ்சம் கோல்டா இருந்தது, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. வேற ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையே. சரி, உங்க அப்பா கிட்ட பேசுறியா? ஆ கொடுங்க அங்கிள். I'm fine, Dad. How are you? நல்லா இருக்கிறேன்மா. அப்புறம் மாப்பிள்ள கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், இன்னைக்கு ஈவினிங் குன்னூர்ல ரெட் ஹில்ஸ் எஸ்டேட் சிவராமத்தனுக்கு மேரேஜ் ரிசப்ஷன், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருக்கேன். அவசியம் நானும் போகணுமா டேடி? என்னமா அதே, ரொம்ப வேண்டப்பட்டவன், அட்லீஸ்ட் நீங்களாவது போகணும், இல்லைன்னா மரியாதையா இருக்காரு. என்ன ஏயா, சாயந்தரம் 6:30 ரிசப்ஷன் போனா நைட் தான் திரும்பி வர போறோம், காலையில தெரியல லைட் டைமோ எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கூடாது, நடுவில் வந்து லைட் எரியலன்னு சொல்லி கழுத்து இருக்கிறியாரு. சாரி சார், சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். ஆமா, 1:30 ஏதாவது சொல்லு. ஏயா, அதோ லைட் எரியுது, யார் வீடு அது? ஐயோ, அது வீடு இல்ல சார், டிராவலர்ஸ் பங்களா. டிராவலர்ஸ் பங்களாவா? அதான் வண்டி போட்டு வெளியாத போல இருக்கு, வா டிவில போயிருக்கோம். இந்த நேரத்துல அங்கெல்லாம் இருக்குங்க, கொஞ்ச நேரம் வண்டியிலே வெயிட் பண்ணுவோம். ரொம்ப ஸ்டூப்பிடா சார், பாப்பெல்லாம் ஓட்ட போல இருக்கு, உள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கு, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா கை காலம் வரச்சிடும். இறங்க வா. ஓ, நாங்க இந்த டீபில போயிருக்கிறோம், வண்டி ரெடியா சொல்லு, கூடு. சரி அரைஞ்சுட்டே போறீங்களே, அந்த சேலை தலைப்படுத்து தலைமையில போட்டுக்கோங்க. உன் வேலை என்னவோ அதை பாரு, அதிக பிரச்சனைக்கனால உனக்கு வேண்டாம், அண்டர்ஸ்டாண்ட்? கட்டிக்கிட்டு காயப்போடு. வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ, இன்னும் வண்டி ரெடி ஆகலீங்க. பரவாயில்ல, நடந்தே போலாம். இல்லைங்க, மழை வேற பெய்து, 7-8 மைலுக்கு மேல போகணுங்க. இப்ப நீங்க வரீங்களா இல்ல நான் போட்டுமா? அப்ப அவரு அவர் வேண்டாம், நடங்க. இல்லைங்க, மழை ரொம்ப அதிகமா இருக்கு, நான் போய் வாட்சி மேலே சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிளே போயிடலாம். நெத்தில காயமாயிடுச்சு போல. பரவாயில்ல, கொஞ்சம் சாரி எடுத்துக்கோங்க.
இல்லைங்க ரத்தம் வருது. நானும் இந்த காலை எடுத்துக்கணும். காலம்மா இப்போதைக்கு சேலை எடுக்க முடியாது போல இருக்கு. இங்கே நின்றுனா மறுபடியும் யாராவது வந்து இதே மாதிரி காட்ட பண்ணுவாங்க. இது மேல போத்திக்கோங்க, வீடு பக்கம் தான், வாங்க நடந்து போயிடலாம். வாங்கம்மா. நீ அவனை சேர்ந்து எடுத்த போட்டோஸ், இதை வச்சு நான் அவனை தப்பா நினைக்கிறது முட்டாள்தனம். இஸ் இட் ஓகே? வுட் பாலிஷ் கூட நீ அவனுக்காக ரெக்கமெண்ட் பண்ண, அது கூட வேலைக்காரனுக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற நல்ல அபிப்பிராயத்தை, அதுவும் ஓகே. ஆனா நேற்று ராத்திரி கல்யாணம் பண்ணிக்க போறவ என்ன நம்பாம அவன் கூட புறப்பு வந்தியே, அது எந்த அர்த்தத்துல? கம் ஆன் ஸ்பீக், ஸ்பீக் ஆயிட்டு ஏன் வாயடிச்சு போய் நிக்கிற? கரெக்டா லாக் ஆயிட்டன்ற பயமா? இன்னைக்கு காலையில நானே காரை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன், அதனால்தான் உன் பாய்ஃபிரண்டோட போட்டோஸ டேஷ்போர்ட்ல கண்டுபிடிக்க முடிஞ்சேன். இந்த பாரடி, கன்ஃபார்ம் பண்ண நம்ம கல்யாணம் திடீர்னு கேன்சல் ஆச்சுன்னா அது என் குடும்ப கௌரவத்தை ரொம்ப பாதிக்கும். அதனால கடைசியா நான் உனக்கு சந்தர்ப்பம் தரேன். ஆஸ்திக்கு என்னையும் ஆசைக்கு அவனையும் செட்டப் பண்ற ஸ்டைல இன்னையோட மறந்துரு. நீங்க குழந்தையா இருக்கும்போது டிரஸ் இல்லாம எடுத்த போட்டோ இப்ப நீங்க பெரிய பொண்ணாயிட்டீங்க, அதை அப்படியே பார்த்தா நல்லா இருக்காதுன்னு நான் தான் இங்கிலேயே டிரஸ் போட்டேன்.
மேல இஷ்டம் இல்லையோ அப்பதான் அந்த பொண்ணை மறந்துட்டு உன் வேலை வெட்டிய பார்க்க வேண்டியதான்டா. கிறுக்க மாதிரி ராத்திரி பூரா அந்த பொண்ணு கூட மலையில நினைஞ்சு ஜரம் வந்து உட்கார்ந்துருக்கிற. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் தங்கச்சிக்கு யார் இருக்கிறான்னு யோசனை பத்தியா நீ? அடடடா, ஏற்கனவே பாவம் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, இதுல நீ வேற ஏன் பத்தனதுன்னு பேசிட்டே இருக்க? நீ சும்மா இருமா, உனக்கு விவரம் பத்தாது. இங்க பாருறா, உங்க அத்தை இதோட ஏழு தடவை ஆலமிச்சுட்டா. அவ மகளை நீ கட்டிக்கிறதா இருந்தா நம்ம லட்சுமி அவ வீட்டுக்கே மருமகளை ஆக்கிறேங்கிறா. ரெண்டு கல்யாண செலவு அவளோடவே போயிரும். பேசாம இந்த மாசத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்ன, நான் தான் எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டால சும்மா ஏன் என்ன தொந்தரவு பண்ணிருக்கேன்? லட்சுமி கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வைக்கிறேன். எப்போ கிளவியானதுக்கு அப்புறமா? எப்படியா இன்னொரு மூணு மாசத்துல நடத்திடுவோம். அப்போ உன் கல்யாணம்? நான் கல்யாணம் பண்ணி போறதுலன்னு முடிவு. கொஞ்சம் வெளியே போனோம், வந்து வண்டி எடுங்க. ஏ இறா, வந்தமா? பையன் நேத்திருந்து ஜுரமா படுத்திருக்கிறான். உங்களுக்கு ஏதாவது அவசரமா வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா போய் சைக்கிள் வாங்கிட்டு வர்றேன். சீக்கிரமா வந்துருவோம் வாங்க. ஐயோ என்னாச்சுங்க, ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ ராஜா, ஐ லவ் யூ. அழகிய விழிகளில் அறுபது கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் அறுபது கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் அறுபது தலைகளும் எழுதிய திருமகனே, அழகிய விழிகளில் அறுபது தலைகளும் எழுதிய திருமகனே. அழகிய விழிகளில் அறுபது கலைகளும் எழுதிய திருமகளே. மங்கை நீ ரவி தேவி மங்கை நீ சிறியிடும் சிறை சிறையிடு எமை மங்கை நீ ரவி தேவி மங்கை நீ அழகிய விழிகளில் அறுபது கலைகளும் எழுதிய திருமகளே. அழகிய விழிகளில் அறுபது தலைகளும் எழுதிய பட்டு பச்சை
आवरे, अरे मैं बोलता हूँ आवरे, देखो राधा राम से करण कुर्ता दायु दाचन पाखरा निले
நீ கழுத்துல கயிறு போட்டவன் அப்புறம் என்ன நமஸ்தே? நம்ம தப்பு பண்ணிட்டாச்சு, தப்பு. இந்த அமுக்கிற வேலையில எங்கிட்ட வச்சுக்காத. வட்டி எவ்வளவு முதல் எவ்வளவுன்னு சொல்லு. நாளைக்கு என் மருமக வந்தவன நான் உனக்கு செட்டில் பண்றேன். நீங்கள் 6 மாசம் கழிச்சு நம்பிக்கை பணம் கொடுக்கறா? நிஜமா தான் சொல்றியா? ஹாஜி இடையில ஒண்ணும் சொல்ல பண்ண மாட்டேன். அப்ப கிளம்பு ஜி. சும் ஜாபோன்னு சொல்றேன் ஜி. சீட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நம்பிக்கை கடங்காரங்களாம் உறவி தோடித்தான். சீட்டுக்கு பிசினஸ்லயே ரொம்ப கஷ்டம். நீங்களும் ஒரு 50,000 கொடுத்தால் நம்ம 6 மாசத்துல நம்பிக்கை வட்டியோட பணத்தை திருப்பி தரான் ஜி. 50,000? ஹாஜி. பொண்ணாத்தாண்டா, நாளைக்கு ஈவினிங் வா. ஐ வில் திங்க் ஃபார் யூ. தாய்ப்புல எங்க போகணும்? மைண்ட்ல ராதா சிக் சென்ஸ் விடுங்க. ஐயோ, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எனக்காக இந்த ராவம் வரும். எனக்காக இந்த மெருவா கோவிந்தா, கோவிந்தா.
என்ன வளர்ச்சி நான் வாட்ச்மேன்
யூஷுவலா 6:30 வர ட்ரெயின் எனக்கு 1 hour லேட் நினைக்கிறேன். இஸ்ன்ட் இட்? ஏய் ஏய் செல்வா, என்னடா நானே பேசிட்டு இருக்கேன், நீ எங்க இருக்க கோபி? இத்தனை நாளா நீ எனக்கு வெறும் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருந்த, நான் இப்ப சமீபத்துல நீ செஞ்ச உதவி இருக்கு. ஏய் ஸ்டாப் இட் ஐ சே, சும்மா இப்ப பார்த்தாலும் பொறந்துகிட்டு. ஆமா, இங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராரோ இருக்காங்க, அவனுக்கு எல்லாம் பத்திரிகை கொடுக்கணும்னு சொன்னியே, லிஸ்ட் போட்டு வச்சிருக்க. நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ எனக்கு உதவி செய்யறதுக்கு எந்த ஃப்ரெண்டுமே முன்னுக்கு வரல, அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு நான் பத்திரிகை கொடுக்கணும்? டோன் பி ஸ்டூபிட் ஐ சே. மத்தவங்க நமக்கு என்ன செஞ்சாங்கன்னு நினைக்கிறத விட நம்ம மத்தவங்களுக்கு என்ன செய்யலாம் அதிகமா திங்க் பண்ணும். நாளை காலையில 7:30 ட்ரெயின் நம்ம ரிட்டர்ன் ஆகணும், போய் குளிச்சவனே இமீடியட்டா பத்திரிகை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன
உங்க அப்பா ஏதோ பேசணும்னு கூப்பிட்டாரு, போய் என்னன்னு கேளு. ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னப்போ கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் மேல தாபத்தை நடத்தணும். ஆனா எங்க பெட்ரூம்ல ஒரு நாள் கூட லைட் எரிஞ்சது இல்லை.
அந்த அளவுக்கு செக்ஸுக்கு ஒரு புனிதமான மரியாதை கொடுத்தோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு பிறந்த நீ பாத்ரூம்ல பொம்மலை குடிக்கிறத எட்டி பாத்துருக்கிறியே, அதுல போகாத பேசி அதுல போய் போது. அது ஏதோ ட்ரிங்க் பண்ணல. உன்னை என் மகன் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. நீ போமா, நீ போய் எங்க பையனை கூட்டிட்டு வா. Thank you.